கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வேஸ்ட் டிகம்போஸை பற்றி பார்க்கலாம். வேஸ்ட் டிகம்போஸ் வந்து காசியாபாத்தில் இருக்கிற நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அவங்க கண்டுபிடிச்சது. இது இது நாட்டு மாட்டோட சாணியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 11 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த வேஸ்ட் டிகம்போஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வேஸ்ட் டிகம்போஸ் பயன்படுத்தி என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்குதுங்கிற அனுபவத்தை உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இது வந்து நாங்கள் பசுமை உயிரினில் ஆர்டிகல் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் போயிட்டு நேரடியாக போய் ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு வந்தாருங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம் இப்போ இது எப்படி செய்கிறதுனா, இது இந்த வேஸ்ட் டிகம்போஸ் வந்து வாங்கிக்கணும். 20 ரூபா இது. ஒரு ட்ரம்மு வேணும், ஒரு பிளாஸ்டிக் ட்ரம். அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் நீ தண்ணி ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு 2 கிலோ வெல்லம் போட்டு நல்லா வெள்ளி 2 கிலோ வெல்லம், அது ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். கெமிக்கல் கலக்காத வெள்ளமாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லாட்டி வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி இதில் தண்ணியில் போட்டு எல்லாம் நல்லா டைலூட் பண்ணிடணும், கலக்கிடணும். கலக்கினதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் டிகம்போஸில் கால்வாசி தீவில் இருக்குங்க. இது அதை எடுத்து ஒரு குச்சியில் கையில் தொடாமல், கையில் தொட்டாலும் நம்ம கையில் எதுவும் ஆகாது, கையில் தொட்டால் நம்ம கையில் இருக்கிற பாக்டீரியானால இதோட இது கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த குச்சியில் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு கலக்கிடணும். கலக்கிட்டு டெய்லி ஒரு 8 நாள் கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா இது வந்து ரெடி ஆயிரும். டெய்லி கலக்க கலக்க என்ன ஆகும்னா மேலே வந்து ஒரு ஏடை கட்டுற மாதிரி ஆகும், நுர வரும், இந்த கலக்கிறப்போ சவுண்டு வரும். அப்படிலாம் இருந்ததுன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. நாங்களும் இதை வைக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு நிழலான இடத்துல வைக்கணும். ஒரு 8 நாள் இந்த மாதிரி கலந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் டிகம்போஸ் ரெடி ஆயிரும். இந்த வேஸ்ட் டிகம்போஸை அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தண்ணியில் நிலத்துலேயும் நிலவழி பாசனமாகவும் தரலாம், செடிக்கும் வேருக்கு போகிறதுக்கு நிலத்துலேயும் தரலாம். நீங்கள் செடிக்கு வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம். இது அதே மாதிரி இது 2வது டைம் வந்து இது திருப்பி வாங்கி போகணுன்ட்டு இல்லை. இது அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே வரப்ப ஒரு 20 லிட்டர் இருக்கிறப்ப இது அப்படியே திருப்பி நம்ம வெள்ளம் போட்டு தண்ணி ஃபில் பண்ணி கலங்கினோம்னா திருப்பி ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் தீர்றப்ப 20 லிட்டர் இருக்கிறப்ப தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் ஃபில் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் ஒரு டைம் வாங்கினா போதும், மீதி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது எத்தனை லிட்டர் ட்ரம்மில் வந்து போடணும்? 200 லிட்டர் ட்ரம்முங்க இது. 200 லிட்டர் ட்ரம்மில் இது ஒரு டப்பா 2 கிலோ வெள்ளம் போட்டு செஞ்சிடலாம். இது தீர்ந்த வாட்டி ஒரு 20 லிட்டர் இவ்வளோ இருக்கிறப்ப நிறுத்திக்கிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி திருப்பி வெள்ளம் போட்டு இது இந்த டப்பா போட வேணாங்க. வெறும் தண்ணியும் வெள்ளமும் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த 20 லிட்டர் ஒவ்வொரு டைமும் அந்த 20 லிட்டரு கடைசியாக இருக்கிறப்ப ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் டிகம்போஸை நம்ம தோட்டத்தில் கோ4 கோ5 சூப்பர் நாப்பியர், வஜ்ரா நாப்பியர் கோ4 கோ5 சூப்பர் நாப்பியர், மரப்பயிர்கள், சோளம், நெல், இது எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இதையெல்லாம் வந்து நம்ம பாசன நீரோடையும் கலந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இலைவெளியாக ஸ்ப்ரேவும் பண்ணியிருக்கிறோம். இலைவெளியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப இமீடியட்டாக அது வந்து க்ரீன் ஆகிறது தெரியும். பாசன நீரில் கலந்து விடுறப்ப நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும், மண்ணுக்கு நியூட்ரிஷன்லாம் அதிகமாகும், ஈல்டு எல்லாம் அதிகமாகும். சோளத்துக்கெலாம் இதை நாங்கள் இலைவெளி ப்ளஸ் பாசனத்தில் கலந்து சோளத்தெலாம் நாங்கள் 7 அடி 8 அடி உயரத்தில் க்ரோத் கொண்டாந்து அறுத்துருக்குறோம். இதை வந்து நாங்கள் நிலவெளியில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 200 லிட்டரை ஒரு ஏக்கராக்கு பாசன தண்ணியோடு கலந்து விட்டுறோம். ஒரு சொட்டு சொட்டாக தண்ணியில் அப்படியே கலந்து அப்படியே தண்ணியில் மிக்ஸ் ஆகி போய் அப்படியே பாயிற மாதிரி கொடுத்துட்றோம். இதே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் சின்ன பயிருக்கு ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்குறப்ப 10 லிட்டருக்கு 2 லிட்டர் கலந்து அடிக்கிறோம். செகண்ட் டோஸ் கொடுக்குறப்ப 10 லிட்டருக்கு 3 லிட்டர் கலந்து அடிக்கிறோம். மரப்பயிர்களுக்குலாம் எடுத்தோடனே 10 லிட்டருக்கு 3 லிட்டர் கலந்து அடிச்சிடறோம். இது அடித்த உடனே மரத்து கிடைச்சாலும் சரி நம்ம பயிர்கள் கிடைச்சாலும் சரி நல்ல க்ரீனாக மாறுறது தெரியுதுங்க. இதில் வந்து தலைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது. இது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு 8 நாள் கலந்து இதை தயாரித்த உடனே ஒரு 25 நாளுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 20 லிட்டர் இருக்கிறப்ப திருப்பி தண்ணி வெள்ளம் போட்டு திருப்பி இதை இது பண்ணிக்கிறோம். இது வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பஞ்சகவியா, அமுத கரைசல், மீன அமலம் இந்த மாதிரி இதுவும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துது. இது செய்யறது கொஞ்சம் ஈஸி, இந்த டப்பா வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இதை வந்து சாணி மற்ற குப்பைகள் இதெல்லாம் வந்து 3-4 மாசம் மக்கறத இது வந்து 50 நாளில் மக்க வச்சு இதை பயன்படுத்திக்கலாம். இதில் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டு நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. கோழி பண்ணைகளில் வந்து வேஸ்டெல்லாம் இருக்கும், அந்த அதனால ஸ்மெல் வரும். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால கோழி பண்ணைக்குள்ள உள்ளே இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம் சீக்கிரம் மக்கி ஸ்மெல் வரலன்னு சொல்கிறாங்க. இதை கோழி பண்ணையில் யாராவது யூஸ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நம்ம டிஸ்கஷனாக இதை நம்ம பண்ணலாம். இதை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்திய பசுமை வீரர்களுக்கு நன்றி. மேலும் இதுபோல் தகவல் வேணும்னா கண்ட்ரி ஃபார்ம்ஸ் வெப்சைட்டில் PDF இருக்குது, அங்கே போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் மெயில் ஐடியை கொடுங்க, PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மேலும் இதுபோல் தகவலை பார்க்கணுன்னா கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வேஸ்ட் டீகம்போசர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனல் அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேஜ் மற்றும் அந்த குரூப்போடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.